ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெய்னி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கிற ஒரு பெருமாள் கோயிலை பற்றி நம்ம பார்க்க போறோம். பாருங்களேன், இந்த இடமே எவ்வளவு அழகாகவும் ரம்யமாகவும் இருக்குன்னு நமக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மலையோட அடிவாரத்தில் மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு இடத்துல பெருமாள் நமக்கு அமர்ந்து அருள்பாலிக்கிறார். தேனி மாவட்டத்தில் நிறைய பேருக்கு இன்னுமே இந்த கோயில் பற்றி தெரியாமல் இருக்கு. இந்த கோயில் வந்து ஊஞ்சாம்பட்டி அன்னஞ்சி கிராம கமிட்டியால் நிர்வகிக்கப்படுகிறது. இப்போ இந்த கோயிலை புதுப்பிச்சு கட்டியிருக்காங்க. இது கோயிலோட முகப்பு தோற்றம். இப்போ பாருங்கள் இந்த கோவிலோட வியூ எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பார்க்குறோம். இப்போ தான் அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு 48வது நாள் பூஜை நடந்தது. அது சம்பந்தமான கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. பாருங்க கோவிலை சுத்தி ஒரு பார்வை. இவர் திம்மராய பெருமாள். இவர் தான் உற்சவமூர்த்தி. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த பெருமாள் நம்ம பார்க்கறதுக்கே. இவர் வந்து மூலவர். இந்த மூலவரை நம்ம பார்த்து கும்பிடும் போதே நமக்கு ஒரு மனசு நிம்மதியையும் மன நிறைவையும் தருது. அவ்வளவு அருமையாகவும் மனசு சந்தோஷத்தை நிம்மதியும் தரக்கூடிய வகையில் பெருமாள் இங்கே வந்து காட்சி தருகிறார். தேனி ஊஞ்சாம்பட்டி அன்னஞ்சி கிராமத்துக்கு பாத்தியப்பட்டவங்க இந்த கோயிலில் எடுத்து செஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணி இப்போ 48வது நாள் நிறைவு நாளும் சமீபத்தில் கொண்டாடினாங்க. இது வந்து ஆரம்பகால புகைப்படங்கள் பாருங்கள். இது வந்து முதல் பழமையாக 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லையா, இப்போ அதை எடுத்து சீர் பண்ணி அமைச்சிருக்காங்க. இது தேனியிலிருந்து அன்னஞ்சி விளக்கிலிருந்து மேற்க ஒரு பாதை வசதி போகுது. அதில் போனோம்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. பெருமாளை நம்ம வணங்கி எல்லா வளமும் பெற்று வாழ்வோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.